ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூடியூப் சேலஞ்ச் சுஜி வீட்டு சமையல் யூடியூப் சேனல் எனக்கு கொடுத்திருக்கும் சேலஞ்சை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம் சுஜி வீட்டு சமையல் எனக்கு கொடுத்திருக்கும் யூடியூப் சேலஞ்ச் அதாவது டிக்டாக்கை ப அதிகமாக பயன்படுத்துவது ஆண்களா பெண்களா டிக்டாக்கை ப அதிகமாக பயன்படுத்துவது ஆண்களா பெண்களா என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னால் வீட்டு சமையலை பற்றி நான் தெரிந்தவற்றை கூறுகின்றேன் நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் யூடியூப்பை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள் யூடியூப்பிலே அதாவது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சுவையான உணவை சமைத்து சாப்பிடுவதற்கு நீங்கள் யூடியூப்பிலே சுஜிவீட்டு சமையல் என்று சேர்ச் செய்யுங்கள் சுஜி வீட்டு சமையல் என்று சேர்ச்சி செய்தவுடன் உடனே முதலில் வரும் அந்த சேனலை நீங்கள் சென்று கிளிக் செய்து சுஜி வீட்டு சமையலில் நீங்கள் எந்த மாதிரி உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று பார்த்து அதை பார்த்து தெரிந்து கொண்டு சமைத்து சாப்பிடுங்கள் இப்படி அருமையான உணவுகளை நமக்காக மிகவும் தெளிவாகவும் நல்ல விளக்கத்தோடும் நமக்கு சுஜி வீட்டு சமையல் யூடியூப் சேனலில் செய்து காட்டியிருக்கிறார்கள் அதை நாம் பார்த்து நாம் சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கற்றுக்கொள்ள வசதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அதாவது மலேசிய மொழியை நீங்கள் கேட்க விரும்பினால் அதாவது யூடியூப்பிலே மேலும் சேர்ச்சி செய்யுங்கள் சுஜி 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 மசக்கான் ருமக்கான் மசக்கான் மசக்கான் ருமாக்கான் அப்படி என்று சேர்ச் செய்யுங்கள் உடனே அந்த சேனலும் வந்துவிடும் நீங்கள் மலேரிய முறைப்படி உணவு முறைகளை சமைத்து சாப்பிட வேண்டுமென்றால் இந்த சேனலையும் நீங்கள் கிளிக் செய்து இதில் மலேசிய முறைப்படி நீங்கள் உணவுகளை சமைத்து சாப்பிட அனைத்து முறைகளிலும் செய்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இரண்டு சேனல்களையும் பார்த்து பயனட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் இப்போது பார்க்க இருப்பது யூடியூப் சேலஞ்ச் அதாவது டிக்டாக்கை அதிகமாக விரும்புவது ஆண்களா பெண்களா என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கள் இப்போது டிக்டாக்கிற்கு செல்லலாம் முதலில் டிக்டாக்கை ஓப்பன் செய்து பார்ப்போம் இன்றைய டிக்டாக்கில் என்னென்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் டிக்டாக் என்பது மிகவும் பிரபலமான ஆப்பாக இப்ப அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது நாம் இதை பயன்படுத்தும் விதத்தில்தான் இருக்கின்றது அதாவது பெண்மனசு மனசு ஆழமென்று பொம்பளைக்கு தெரியும் அது ஆம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும் அது யாருக்குத்தான் தெரியும் இப்படி பாடல் கூட இளையராஜா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அதாவது பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கும் தெரியும் அது பொம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும் அதில் முள் இருக்கா அல்லது முள் குத்தி இருக்கா வலி இருக்கா வேதனை இருக்கா என்ன இருக்கிறது ஒருவருடைய மனசு எப்படி இருக்கிறது அதாவது உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு யார்கிட்டாச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லணும்னு நினச்சா தான் சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்லாமல் மனசுக்குள்ளேயே மூடி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த டிக்டாக் ஆப்பு இப்போ எல்லாருடைய மனசையும் வெட்ட வெளியாக அனைவருக்கும் தெரியும்படியாக இந்த ஆப் மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளை அதாவது நாம் திரைப்படத்தை பார்த்து பார்த்து நம்முடைய எண்ணங்கள் முழுவதுமே அதாவது நாமும் ஒரு நாள் இந்த போல் இந்த ஹீரோயினை போல் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வெகு நாட்களாக இருந்து வருகின்றது அதாவது ஒரு படம் எடுக்க வேண்டுமென்றால் நாம் எவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனால் இப்பொழுது அனைத்து வித தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி மிகவும் எளிமையாக ஒரு ஃபோன் இருந்தால் போதும் நெட் இருந்தால் போதும் உடனே நாம் நினைக்கும் ஆசைகளை இந்த டிக்டாக்கின் மூலமாக திரைப்பட ஆசைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம் அதுவும் குறிப்பாக பெண்கள் கண்ணாடி முன் சென்று தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள் நாம் எப்படி அழகாக இருக்கிறோமா என்று ஆசைப்படுவார்கள் கனவு காண்பார்கள் அதையெல்லாம் மிகவும் கருப்பாக இருப்பவர்களை கூட மிகவும் அழகாக காண்பிக்கின்றது இந்த டிக்டாக் அப்படிப்பட்ட இந்த டிக்டாக்கை இப்போது அனைவருமே பயன்படுத்துகிறார்கள் இதில் நல்லதும் இருக்கின்றது கெட்டதும் இருக்கின்றது நாம் நல்ல வழியில் பயன்படுத்தினோமென்றால் அது நன்மைக்கே நாம் தீய வழிகளில் பயன்படுத்தும் போது அது நமக்கு பேராபத்தை விளைவிக்கின்றது இந்த டிக்டாக்கின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் நிறைய பேருக்கு இது ஒரு மனமகிழ்ச்சியாக நல்ல ஒரு பொழுதுபோக்காக அமைகின்றது அதுவும் இப்போது இந்த அடைக்கப்பட்ட நாட்களில் கூட அனைத்து மனிதர்களுமே இந்த டிக்டாக்கின் மூலமாக அதிகமாக வீட்டிலேயே இதை பார்த்து மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அதாவது இந்த உலகம் இப்போது கலியுகமாக இருக்கின்றது இந்த கலியுகம் இப்போது அழியக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால் நாம் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை நினைத்து நாம் தூய்மையாக வேண்டும் நாம் தூய்மையாக வேண்டுமென்றால் இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேட்க வேண்டும் இறைவனுடைய ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை தான் இந்த சேனலில் தினந்தோறும் இறைவனுடைய முரளியை நான் பதிவு செய்து வருகின்றேன் இறைவனே கூறுகின்றார் இந்த உலக கால சக்கரம் ஐந்தாயிரம் வருடங்களை கொண்டது அதாவது நான்கு யுகங்களை கொண்டது அதாவது சக்தியுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களாகும் இந்த நான்கு யுகங்களும் தலா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் வீதம் மொத்த ஆயுட்காலம் இந்த ஒரு கல்பம் என்பது ஐந்தாயிரம் வருடமாகும் ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த உல உலகம் பழையது அழிக்கப்பட்டு மீண்டும் புதியதாக புதுப்பிக்கப்படுகிறது அதாவது இதே பூமிதான் சொர்க்கமாக இருந்தது அந்த சொர்க்கமாக இருந்த பூமியைத்தான் நாம் நரகமாக மாற்றிவிட்டோம் இந்த நரகமாக இருக்கும் இந்த பூமியை இப்போது இந்த பூமியை மட்டுமல்ல அந்த பூமியை நரகமாக்கிய நம்மையும் தூய்மையாக்குவதற்காகத்தான் இப்போது இறைவன் வந்திருக்கின்றார் நாம் எல்லோருமே அழியக்கூடிய உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் அழியக்கூடிய உடல் அல்ல அழியாத ஆத்மாக்களாவோம் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருக்குமே ஒரே தந்தையான இறைவன் பரமாத்மா ஆவார் அவர் நம்மை போல உடல் எடுத்து இந்த உலகத்தில் பிறப்பதில்லை அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவன் அந்த இறைவனைத்தான் நாம் சிவன் என்று கூறுகின்றோம் சிவம் என்றால் அது ஒரு உருவத்தை குறிப்பதில்லை அதாவது ஒரு மனிதரை குறிப்பதில்லை நாம் பல வழிகளில் இறைவனை வழிபடுகின்றோம் பல தர்மங்களில் பல்வேறு முறைகளிலே வழிபடுகின்றோம் ஆனாலும் இறைவன் ஒருவரே அவரைப் பற்றி அவரே ஒன்று இப்போது ஞானம் மூலமாக இந்த முரளி மூலமாக அவரை பற்றி அவரே கூறுகிறார் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் நாம் யார் இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நாம் கண்டிப்பாக